ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடை வேண்டான்னு நினச்சி தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு இதெல்லாம் செய்யலாமான்னு யோசிக்க வைக்கிற விஷயத்த தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு விருந்தகம். ஐடியா நம்பர் ஒன்று, நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய பழைய கேலண்டர்ஸ்னால் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேலண்டர்ஸை வச்சு எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி இந்த ஐடியா செய்கிறதுக்கு ஒரு கேலண்டர் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட நம்ம வீட்டில் கான்ஃப்ளெக்ஸ் கவர் இருக்கும் இல்லைங்களா, தூக்கி போடக்கூடிய கான்ஃப்ளெக்ஸ் கவரு. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளெக்ஸ் கவரை வந்து எடுத்திருக்கேன். இந்த கான்ஃப்ளெக்ஸ் கவரை இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஷீட் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேலண்டரில் அந்த கான்ஃப்ளெக்ஸ் கவரை கட் பண்ணி ஒட்டிக்கிடலாம். ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி செலோ டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டுறதுனால நம்மளுக்கு சூப்பரான ஒயிட் போர்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஒயிட் போர்டு வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வீட்டில் சம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எழுதி பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு மார்க்கரும் இந்த மாதிரி ஒயிட் போர்டும் கொடுத்தீங்கன்னா சூப்பராக எழுதும். ஸோ இதை ரப் பண்ணுறதுக்கு ஒரு ஈர துணி வச்சு ரப் பண்ணிங்கன்னா சூப்பராக ரப் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் ரெண்டு, ஒரு பழைய கேலண்டர் எடுத்துக்கிடலாம். அது கூட நம்ம ஹோட்டலில் தரக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிடலாம். ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டாப் லேயர் நம்மளுக்கு தேவை கிடையாது, ஸோ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணால். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேலண்டரையும் நம்மளுக்கு இந்த சைஸ்க்கு தான் தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு நாலஞ்சு வாட்டி அந்த கேலண்டரை நல்லா அழுத்தி எடுத்தீங்கன்னா சீக்கிரம் கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ண கேலண்டரை வீட்டில் உள்ள ரேப்பிங் ஷீட்டை யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் வச்சு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்கு ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிடும். ஸோ எப்படி எப்படி டெக்கரேட் பண்ண நினைக்கிறீங்களோ உங்கள் இஷ்டத்துக்கு அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கேலண்டரில் உள்ள இரும்பு கம்பியை யூஸ் பண்ணி எஸ் ஹூக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எஸ் ஹூக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீப்பு ஸ்டாண்டு கடையில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஹோல்டரில் கீச்சின் மாட்டிக்கிட்டலாம், பசங்களோட ரிபன்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்தை மாட்டிக்கிடலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தாங்க. சூப்பரான நம்மளோட சீப்பு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் மூணு, ஒரு பழைய கேலண்டர் எடுத்துக்கிடலாம். அது கூட ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிடலாம். ஒயிட் ஷீட்டை அந்த பழைய கேலண்டரை சுற்றி நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்ட முடியுமோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒட்ட தேவையான ஃபெவிகாலோ க்ளூ கன்னோ எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் கட்டப்பை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கட்டப்பையில் உள்ள கட்டை ரெண்டு எடுத்துக்கிடலாம். ஸோ ரெண்டு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு கட்டையை எடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு கட்டையை எடுத்து நெருப்பில் லைட்டாக காமிச்சிங்கன்னா, லைட்டாக காமிச்சு பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா உருகிடும். ஸோ லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கட்டையை பெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்ததை பின்னாடி ஃபெவி பாண்டை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெவி பாண்டை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக நீங்கள் செலோ டேப்போ க்ளூ கன்னோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு ஒரு டேபிள் ரெடி ஆகிரும். இந்த டேபிள் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரீடிங் டெஸ்க்காக யூஸ் பண்ணலாம், பெட்டில் வச்சு பெட் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டடி டேபிளாக, ட்ராயிங் டேபிளாக, என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அந்த பர்பஸ்க்கு இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் நாலு,
ஸோ இந்த ஐடியாவுக்கு ஒரு மந்த்லி கேலண்டர் எடுத்திருக்கேன். இந்த மந்த்லி கேலண்டரில் டாப் லேயரில் உள்ள இரும்பு கம்பி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த இரும்பு கம்பியை வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண கம்பியில் ஏசுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக வீடு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் ஆணி அடிக்கிற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ வீட்டில் சின்னதாக சவுண்டு கேட்டாலும் ஆணி அடிக்கக்கூடாது, அது இதுன்னு 108 ரூல்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏசுக்கு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர்லேயோ அல்லது விண்டோலேயோ எங்கே தேவையோ அங்கே மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணுமோ அதை ஈஸியாக மாட்டிக்கிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேலண்டரில் இந்த சென்டர் ஏரியாவில் உள்ள இரும்பை கட் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஏசுக்கு தேவைப்படுமோ அத்தனை ஏசுக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். ஸோ எங்கெங்கே தேவையோ அந்தந்த இடத்துல விண்டோஸில் நீங்கள் மாட்டினீங்கன்னா சூப்பரான ஒரு ஹோல்டர் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஏசுக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஹோல்டர் வேணுமோ அத்தனை ஹோல்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார். ஐடியா நம்பர் 5, இந்த தூக்கி போடக்கூடிய கேலண்டரை ஒரு ரைட்டிங் பேடாக யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி டாப் லேயரில் ஒரு கிளிப்பை மாட்டினோன்னா ஸோ சூப்பரான ரைட்டிங் பேடாக யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது இதை ஒரு சாரி டிவைடராக யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ பீரோவில் ட்ரெஸ்ஸை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைடராக இந்த கேலண்டரை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.